வினை திட்பம். வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனத்தின் திட்பமே உறுதியே ஆகும். மற்றவை எல்லாம் வேறானவை. ஊறு ஒரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோள். இடையூறு வருவதற்கு முன்பே நீக்குதல், வந்த பின் தளராமை ஆகிய இந்த இரண்டினது வழியே வினைத்திட்பம் பற்றி ஆராய்ந்தவரின் கொள்கையாம். கடை கொக்க செய்தக்கது ஆண்மை இடை கொக்கின் எற்றாவிழுமம் தரும். செய்யும் செயலை முடிவில் வெளிப்படும்படியாக செய்யும் தகுதியே ஆண்மையாகும். இடையில் வெளிப்பட்டால் நீங்காத துன்பத்தை கொடுக்கும். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியனவாம். சொல்லியபடி செய்து முடித்தல் அறியனவாம். வீறு எய்தி மாண்டார் வினை திட்பம் வேந்தன் கண் ஊறு எய்தி உள்ளப்படும். செயல் திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் வினை திட்பமானது நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் எட்டி மதிக்கப்பட்டு விளங்கும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதி உடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர். உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சு ஆணி அன்னார் உடைத்து. உருளும் பெரிய தேர்க்கு அச்சில் இருந்து தாங்கும் சிறிய ஆணி போன்றவர்கள் உலகத்தில் உள்ளனர். அவர்களுடைய உருவின் சிறுமையைக் கண்டு இகழக்கூடாது. கலங்காது கண்ட வினை கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல். மனம் கலங்காமல் ஆராய்ந்து துணிந்து ஏற்ற தொழிலை சோர்வு கொள்ளாமல் காலம் தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும். துன்பம் உறவரினும் செய்க துணிவு ஆற்றி இன்பம் பயக்கும் வினை. முடிவில் இன்பம் கொடுக்கும் தொழிலை செய்யும் போது துன்பம் மிக வந்த போதிலும் துணிவு மேற்கொண்டு செய்து முடிக்க வேண்டும். எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பி போற்றாது.